கனடாவில இருந்து வந்திருக்கிறேன். அனுஷ்கா. எங்கிருந்து வந்தீங்க? கனடா. ஜாமிரகா பயமையது அச்சுவேலி இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறார். வெளிநாட்டு உதவிகளும் உங்களுக்கு இருக்கு. சக்கரை தள்ளி சக்கரை காய்ச்ச வேணும், தேசிக்க வேணும். எல்லா ஆண்டு காலமாக சன்னதி திருவிழா ஆலயத்தில் திருவிழா தொடங்கிய காலத்திலிருந்து எங்களுடைய வழித்தோன்றரில் மூதாதையரின் வழித்தோன்றரில் தொடங்கி இன்று வரைக்கும் எங்களுடைய பாரம்பரியமாக இந்த நாங்கள் வந்து கொழும்பிலிருந்து வரோம். அதை விட அங்கே அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா அப்படின்னு பல நாடுகள்ல இருந்து நிறைய அம்மமான பேர பிள்ளைகள் எல்லாரும் வந்து நாங்கள் நின்று நடத்துறோம். இந்த தண்ணி பந்தல வந்து நாங்கள் ஒழுங்கமைச்சிருக்கிறோம். 3 நாளா இந்த தண்ணி பந்தல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆலயத்தின் பூசகர்களாக இருந்து அதை ஆதரித்து வந்தவருடைய பரம்பரையினர் தான் இந்த தண்ணீர் பந்தலையும் நடத்தி வருகின்றனர். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், பொன்னியின் செல்வன் படத்தினிலே இந்த தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் ரவுலே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு என்ன மங்க நிற்கிறவன் சொன்னால், யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து தொண்டை மாநாறு செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு முன்னுக்கு பாலத்தினால் நிற்கிறோம். இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தொண்டை மாநாறுல இருந்து அச்சுவேலி பஸ் நிலையம் வரைக்குமான பிரதேசத்தில் இருக்கிற தாகசாமி நிலையங்களும் அன்னதான மக்களுக்கு வழங்கக்கூடிய இடங்களை வந்து காட்சி படத்தில் அமைச்சு யோசிக்கிறேன். பாருங்கள், காலையில் செல்ல சரியான நெருக்கமற்ற பக்தர்கள் ஆலயம் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். தொண்டை மாநாறு சைக்கிள் பாதுகாப்பு நிலையம், அவ்வளோ பைக்குகள் வந்திருக்கு பாருங்க. இந்த அச்சுவேலி சன்னதி வீதி திறக்கப்பட்ட காலத்திலேருந்து நாங்கள் தாகசாமி நிலையம் நடத்தி கொண்டோம். சரியா? என்னென்ன கொடுக்குறீங்க? மோரும் சர்பத் இரவில் டீ.
எல்லாம் வெல்ல வெல்லன் அம்பலவாணர் சித்தி விநாயகர் அருளினாலே இந்த அம்பலவாணர் சித்தி விநாயகர் தண்ணீர் பந்தல் என்பது இங்கே பரம்பரையாக வசித்து வருகின்ற இப்பொழுது மூன்றாவது பரம்பரையில் உள்ளவர்களால் இந்த தண்ணீர் பந்தல் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த தம்பாலை என்பது மிகவும் பிரசித்தமான ஒரு இடமாகும். அச்சுவேலியிலே இருந்து தொண்டமானார் செல்ல சின்னதை செல்கின்ற பாதையிலே 2 கிலோமீட்டர் தூரத்திலே தம்பாலை என்ற கிராமம் இருக்கின்றது. இந்த தம்பாலை என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒரு கிராமம் ஆகும். சோழ சாம்ராஜ்யத்திலே சோழருடைய காலத்திலே சோழ அரசர்கள் இங்கே வந்து இறங்கியதாக கொல்லப்படுகின்ற அந்த வரலாற்றினிலே சம்பந்தப்பட்ட விநாயகர் ஆலயம் இங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்திலே தான் இருக்கின்றது. அந்த ஆலயத்தின் பூசகர்களாக இருந்து அதை ஆதரித்து வந்தவருடைய பரம்பரையினர் தான் இந்த தண்ணீர் பந்தலையும் நடத்தி வருகின்றனர். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பார்த்துவீர்கள், பொன்னியின் செல்வன் படத்தினிலே இந்த விஷயம் உங்களுக்கு விளக்கமாக தரப்பட்டுள்ளது. அந்த ஆலயம் இப்பொழுது அந்த ஆர்வத்தின் காரணமாக புனருத்தாவரணம் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த தண்ணீர் பந்தல் என்பது அந்த காலத்திலே இந்த கிராமத்திலே மக்கள் இருக்கவில்லை, தோட்டங்களும் இந்த குருமார்கள் தான் இருந்தார்கள். அவர்களிடாலே நடந்து போகின்றவர்களுக்கும் மாட்டு வண்டிகளிலே செல்பவர்களுக்குமாக இந்த தண்ணீர் பந்தலை தங்களுடைய பரம்பரை வழியாக செய்து கொண்டு வந்தார்கள். இங்கே வந்து அந்த தண்ணீர் பந்தலுக்கு உரிய பண்பாட்டுக்கு உரிய வகையிலே தான் தண்ணீர் பந்தல் நடத்தி வருகின்றார்கள். இங்கே சர்க்கரை தண்ணீர், போர் தண்ணீர், ஊறுகாய் தண்ணீர் என்பவற்றை கொடுப்பார்கள். இறைவிலே செய்கின்ற மக்களுக்கு கோப்பி கொடுப்பார்கள். அதே போன்று அன்னதானம் கொடுக்கின்ற பொழுதும் அந்த இறைவருக்குரிய நைவேத்தியமாக தயிர் சாதம், புளி சாதம் போன்ற நைவேத்தியங்களைத்தான் யாக்களுக்கு அன்னதானத்தை இறைவனுக்கு படைத்து வழங்குவார்கள். இப்பொழுது நாகலிங்க ஐயரும் அதற்கு பின்னு கந்தசாமி ஐயரும் முக்கியமாக அவருடைய மனைவி விசாலாட்சி அம்பாவும் சிறப்பாக நடத்தி வந்தார்கள். அந்த வகையிலே அவருடைய பிள்ளைகள் இப்பொழுது மிகவும் சிறப்பாக நடந்து வருகின்றார்கள். உலகத்தின் எந்த திசையில் இருந்தாலும் இந்த நேரத்திலே இங்கே வந்திருந்து சிறப்பாக செய்கின்றார்கள் என்பதை நான் சொல்லுகின்ற பொழுது ஆனந்த கண்ணீர் வருகின்றன. அந்த அளவுக்கு ஒரு பெருமையும் பெருப்பும் மிக்க இடம் இந்த இடம். அது பரம்பரை பரம்பரையாக தொடரும். அதே போன்று இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்த பின்பு இந்த பிள்ளையார் ஆலயமும் மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கின்றது. வருபவர்கள் எல்லாம் தேடி சென்று பார்க்கின்ற அளவுக்கு அந்த ஆலயம் பிரசித்தி பெற்றிருக்கின்றது. இப்பொழுது அதன் காரணமாக அதனை புனரமைப்பதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதற்கான நிதி ஏற்பாடுகளை அவர்கள் அந்த விநாயகப் பெருமானுடனும் சோழராமியத்தையும் தமிழர் என்ற முறையிலும் மக்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். இந்த தண்ணீர் பந்தல் என்பது முறைமையான ஒரு தண்ணீர் பந்தல். சைவ சமய வரவுடன் அந்தணர்களால் இங்கே இருக்கின்ற தண்ணி வார்ப்பவர்கள் யாவரும் அந்தணச்சிறார்கள் தான், மிகவும் தூய்மையாக செய்கின்றார்கள். வேடம் வேடம் இது சிறப்பாக நடைபெறும். இந்த வகையிலே அந்த பிள்ளையார் ஆலயமும் மிகவும் சிறப்பாக இப்பொழுது வெள்ளை கற்களால் ஆரம்பிக்கப்பட்டு மூலஸ்தான வேலை முடிவெற்றிருக்கின்றது. மேலும் தேவைகள் இருக்கின்ற அதற்காக நாங்கள் மக்களிடமிருந்து நிதி நன்கொடைகளை எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இந்த பொன்னியின் செல்வனை பார்ப்பவர்கள், அதை பார்த்து இந்த ஆலயத்தை தேடி வந்து பார்த்தவர்கள் தேவையான நிதி உதவிகளை இந்த குருக்கள் ஐயாவோட தொடர்பு கொண்டு வழங்கினால் அந்த ஆலயத்தை சிறப்பாக கட்டுவதுடன் இந்த தண்ணீர் பந்தல் அவருடைய பரம்பரையினால் நடத்தப்பட்டு வருகின்றது என்பதையும் நான் சிறப்பாக கூறி இந்த சைவமும் தமிழும் சந்நிதியார் அருளாலும் இந்த வளர்ந்து வருகின்ற சமுதாயம் நல்ல சமுதாயம் வளர்வதாலும் சிறப்பாக ஓங்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல சன்னிதியான் முருகப்பெருமானின் பாதாரவிந்தங்களை பணிந்து
இன்றைக்கு நாங்க இந்த தண்ணீர் பந்தல வந்து நாங்க ஒழுங்கமைச்சிருக்கிறோம். 3 நாளா இந்த தண்ணீர் பந்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த தண்ணீர் பந்தல்ல நாங்க மோர் தண்ணி, மற்றது ஒருகாய் தண்ணி, தயிர் சாதம், மற்றது தேநீர், அதுல வந்து நாங்க காலகாலமா நாங்க அதை கொடுத்து கொண்டிருக்கோம். பரம்பரை பரம்பரையா நாங்க வந்து இதை செஞ்சு கொண்டிருக்கோம். சோ எங்கட அம்மா தாத்தாண்ட காலங்கள்ல இருந்து இது நடந்துட்டு இருக்கு. இத வருடம் தோறுமை வந்து அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட பேர பிள்ளைகள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் எங்க இருந்தாலும், இந்த நாடுகள்ல எந்த பகுதியில இருந்தாலும் எல்லாரும் இந்த 3-4 நாட்களும் இங்க எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து நின்று இந்த தண்ணீர் பந்தலை நடத்துறதுதான் இந்த தண்ணீர் பந்தலுக்குரிய பெருமையா இருக்குது. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேருக்கு மேல வந்து இதனால பலனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது மிகை ஆகாது. ஏன்னா இவ்வளவு வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய காவடி, தூக்கு காவடி எல்லாமே நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ தண்ணீர் தாகத்தை நாங்க தணிக்கிறதுக்கான ஒரு புண்ணியமா வந்து கந்த விசாலாட்சி அம்மா பரம்பரையிலேருந்து நாங்க வந்து அது புண்ணியமா நாங்க இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். சோ இதுக்கு வந்து எல்லாருமே வந்து நிச்சயமா ஒரு மிகவும் ஒரு உதவிகரமா எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து நின்று இந்த நாட்கள்ல வந்து நாங்க எல்லாருமே செஞ்சு கொண்டிருக்கிறோம். எல்லாம் மெல்ல பிள்ளையார வேண்டிக் கொண்டு இந்த தண்ணீர் பந்தல் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அப்பாட அம்மாண்ட காலம் அவை இந்த முற்பட்ட காலத்துல இருந்தே நடாத்தி கொண்டு வராங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதே இந்த தண்ணீர் பந்தல நின்று நின்று எங்களுக்கு அது இந்த காலத்துல கட்டாயம் இங்க வர வேணும் அந்த ஒரு ஆசையை எங்களுக்கு ஊட்டிட்டாங்க. அதோட இந்த நாங்க வந்து கொழும்புல இருந்து வரோம். அதை விட அங்க அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா அப்படின்னு பல நாடுகள்ல இருந்து நிறைய அம்மாமான பேர பிள்ளைகள் எல்லாரும் வந்து நாங்க நின்று நடத்துறோம். இதுக்கண்டே நாங்க வினைக்கட்டு லீவ் எடுத்தோ ஏதாவது ஒரு இதாக வந்து எல்லாருமே சேர்ந்து செய்யறது எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். ஒரு கூட்டு குடும்பம் என்ற இதுல இருந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதோட இங்க வர பக்தர் அடியார்களை பார்க்க இன்னும் ஒரு சந்தோஷம். நாங்க கோயிலுக்கு போகாட்டியும் அவைய பார்த்து அவையோட அவைக்கு தண்ணி எல்லாத்தையும் கொடுக்கக்குள்ள நல்ல சந்தோஷமாக இதை செய்யக்குள்ள இன்னும் நல்ல சந்தோஷம் கிடைக்குது எங்களுக்கு. ஓ கட்டாயம், அதுக்காகத்தான் நாங்கள் இப்பவே எங்க பிள்ளைகளை கூட நாங்கள் உடனே இதுல விட்டு இருக்கிறோம். ஏனென்றா அவங்களுக்கு இது தெரிய வேற உடனே எங்களுக்கு அடுத்த காலத்துல அவைதான் செய்ய போறாங்க. இப்ப எங்க அப்பா அடுத்து நாங்கள் இனி எங்க பிள்ளைகள்லேருந்து இந்த தண்ணீர் பந்தல் தொடர்ந்து நடக்கணும்ன்றதான் எங்களோட ஆசை. முந்தியிருந்தே அம்மம்மா, வயசு போன தாத்தா எல்லாருமே எங்களுக்கு அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. இல்ல என்ன நடந்தாலும் இந்த டைம் எல்லாருமே சேர்ந்து கடையும் செய்யுங்கோ, தொடர்ச்சியா செய்யணும்ன்றதுதான். இதுல வந்து உண்மையா நாங்க தேர்தலுக்கு பெருசா போறதே குறைவு, இதுல இருக்கிறோம். ஆனா கஷ்டம் இதோடையதான் கூடுதலா நிப்போம். அதே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. நாங்க கொழும்புல இருந்து வந்திருக்கிறோம். இவங்களும் கொழும்புல இருந்து வந்திருக்கிறாங்க. இவாஜ் யூனிவர்சிட்டி செய்கிறா, தங்கச்சி யூனிவர்சிட்டி, எல்லாருமே அதுக்காக லீவ் எடுத்துடுவோம். கட்டாயம் தேர்தித்தம் சப்ரத்துக்கு கட்டாயம் இங்கே நிற்போம். அதை விட வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வந்துருக்குறாங்க நிறைய ஆக்கள். வெளிநாட்டிலேருந்து வந்தாக்கள் எல்லாரும் இப்போ கோயிலில் நிற்கிறாங்க. இப்போ வந்து கொண்டிருக்கிற மாதிரி வினம் அவை அவைக்கு புதுசு தானே நிறைய அடிக்கடி வாரது இல்லை தானே. அப்போ இந்த டைம் அவருக்கா போயிட்டு வருவாங்க. இன்றைக்கு காலையில இருந்து தயிர் சாதம், நெல்லிக்ரஸ், மோர் தண்ணி எல்லாம் போய்கொண்டு இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க ஆசைப்பட்டு. ஏன்னா அடிக்கடி நாங்க வீட்டை செய்யறது இல்லை தானே, மோர் தண்ணியோ தயிர் சாதமோ. இது ஒரு கோயிலக்கா செய்யக்குள்ள ஒரு சந்தோஷம் தானே. எங்களுக்குமே இன்றைக்கு இதுதான் சாப்பாடு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த தண்ணீர் பந்தல் என்ற ஒரு நிகழ்வானது பரம்பரை பரம்பரையா ஒரு நடந்து வர்ற ஒரு விஷயம். ஸோ இந்த சந்நிதினில ஒரு ஒரு விசேஷமோ திருவிழாக்கள் காலம் என்றாலோ இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் தங்களோட மடத்தடியில் ஒரு தண்ணீர் பந்தலை வச்சு இந்த வழியாக போய் வர்ற பக்தர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான நோக்கம். இதில் காசோ பணமோ எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் முழுக்க முழுக்க பக்தர்களோட தாகத்தை தீர்க்கணுமன்றது தான் இதில் முக்கிய சிறப்பம்சம். எங்களோட மூதாதையர்கள், தாத்தா பாட்டி, பூட்டன் பூட்டி அவர்களை தொடர்ந்து இப்ப நாங்கள் இதை தொடர்ந்து செய்விக்கிறோம். எங்களுக்கு பிறகு எங்களோட அடுத்த சந்ததியும் இதை செய்யணும், இதை தொடரணும்ன்றதுக்காக அவங்களையும் இதுக்குள்ள சேர்த்து கொண்டு தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்விக்கிறோம். நன்றி. ஓ, நான் இப்போ கனகாலம் 2002 வெள்ளைய பகுதியில் வச்சுருந்தேன். அப்புறம் இங்கால தம்பாலை பகுதியில் இந்த ஆலயம் ஒன்று கிடைச்சது எனக்கு, வைரவில் ஆலயம். அதிலே கொஞ்சம் காலம் செய்து கொண்டிருந்தேன். பேராபை ஆலயக்காரர் தாங்க நடத்த போகிறோன்னு சொன்னால் போல
நான் இந்தியாவில் ஒரு அம்மாட்ட வந்து நான் இந்த அம்மா பக்கத்தில் நிற்கிறேன், இங்கே வாங்க கிட்ட வாங்க, இந்த அம்மா தான் எனக்கு இந்த பகுதியிலே ஒரு இடம் ஒன்று தந்தா, நீங்கள் ஒரு இடம் இறஞ்சி தெரிய வேண்டாம், நீ இதிலேயே வச்சு எனக்கு பக்கத்தில் இருந்து ஊத்தாண்டு அந்த அம்மா இந்த கதைக்கிற கதைங்க எல்லாம் வச்சு எனக்கு ஒரு ஒத்துழைப்பு மாதிரி பெரிய உதவியாக எனக்கு செய்தார. நான் இதிலேருந்து அவருக்கு இந்த தனி பந்தல செய்து கொண்டிருக்கின்ற முருகன் கந்தசாமி 79ஆம் ஆண்டுல இருந்து இந்த உபயத்தை செய்து கொண்டிருக்கிறான். 10ஆம் திருவிழாவில இருந்து செய்கிறோம். அந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வயது குறைஞ்சதால கொஞ்சம் கொஞ்சமாக செய்து செய்து இப்ப கொஞ்சம் விசேஷமாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் சக்கரை தள்ளு தான் கொடுக்குறாங்க, இதுகள் ஒன்றும் இல்லை, சக்கரை தள்ளு தான் கொடுக்குறாங்க. அல்லாட்டி இரவில் கோப்பி வாங்குறாங்க. அந்த காலத்தில் இரவில் கணக்க ஜலம் வரும், அப்போ கோப்பியால் இரவில் ஊற்றி கொண்டிருப்போம். அதுக்கு என்னுடைய ஆக்கள் எல்லாம் இருந்தவங்க அதனே எல்லாம் போட்டாங்க. நான் தான் நிரந்தரமாக இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு சர்வெட்டில் ரிஞ்சும் கொடுக்குறோம். 10ஆம் திரு இப்போ இதைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 10ஆம் திருவிழாவில் இருந்து இதைத்தான் கொடுக்குறோம். சரவேற்று சக்கரை தள்ளிக்குங்க இப்போ எனக்கு ஆக்கள் இது இல்லை. சக்கரை தள்ளி சக்கரை காய்ச்ச வேணும், தேசிக்கா வேணும். சிட்டிக்காயில் போட்டால் அவ்வளோ ஒரு நல்ல இல்லை, சிட்டிக்காயை போடலாம், ஆனால் சக்கரை காய்ச்ச வேணும், விறகு வேணும். அதிகமாக இதுகள் அடிக்கிற சுகம், அதால் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து அது வருணனுக்கு தான் இருக்கு, செந்தல் வருணன் தான் தம்பால கதிரிப்பா ஏரியா. அங்கே இருந்தான் வரும் பாரதி வீதியில் ஆளுமாவன்றால் பார்த்தது அவர். இப்போ அவர்கிட்ட மருமன் உங்கள் மெம்பராக எம்பியாக இருந்தால் அவர் பார்க்குற இல்லை பிள்ளைக்கு பேர். சரி, அதே பிறகு சிங்க ஐயா பிறகு நான் என்னில் பிறகு அந்த ஐயா இந்த அதுவால் இந்த 79 ஆண்டுகளில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் தான். அப்போ இரவிரவாயம் பார்க்குறாங்க, சக்கரை தண்ணி ஊறுகாய் தண்ணியும் கிலோ வேலை பார்க்குறது, ஊறுகாய கரைஞ்சி ஊற்றுறது. இதெல்லாம் வந்தால் இப்போ இந்த 14 பந்தல் இருக்கீங்க வீட்டுக்கு, உங்கள் உதிரி வர வெளிநாட்டால் வந்த உதில கொஞ்சம் இதை கட்டி வச்சு கொண்டுருக்கணும். அந்த காலத்துல இருந்து நாங்கள் இதுக்கான மினக்கட்டு இதெல்லாம் செய்து இந்த பந்தலெல்லாம் நான் செய்து வச்சிருக்கிறேன். இப்போ அப்படியே பூட்டுறது பிறகு கரண்டி வைக்கிறேன் குடிய மாதிரி அந்த காலத்துல இருந்தே செய்து வச்சிருக்கிறேன். எந்த இந்த வீடு கட்டினாது 79ஆம் ஆண்டு குடி வந்ததோ அந்த இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல ஆண்டு காலமாக சன்னதி திருவிழா ஆலயத்தில் திருவிழா தொடங்கிய காலத்திலிருந்து எங்களுடைய வழித்தோன்றரில் மூதாதையரின் வழித்தோன்றரில் தொடங்கி இன்று வரைக்கும் எங்களுடைய பாரம்பரியமாக இந்த மோர் தண்ணி வார்க்கின்ற வழிபாடுகள் இப்பொழுது இந்த தாகசாந்தி நிலையத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்தோடு கூடவே மிகவும் பழமை வாய்ந்ததாக இந்த தண்ணீர் பந்தலான தாகசாந்தி நிலையமானது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தாகசாந்தி நிலையத்தின் சிறப்பு அம்சம் என்னென்று சொன்னால் மோரும் சக்கரை தண்ணியும் தான் இந்த தாகசாந்தி நிலையத்தில் விசேஷமாக அனைத்து அடியவர்களும் வந்து தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாகசாந்தி நிலையமானது இன்னும் பல ஆண்டு காலமாக இன்னும் வளர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அமைகிறோம்.
அனுஷ்கா. எங்கிருந்து வந்தீங்க? கனடா. எப்படி இருக்கு இந்த தண்ணி பந்தல்? குட். காவடியில் எப்படி இருக்கு உங்களுக்கு? Scary, but good. First time back to you? Yeah. இடம் வந்து வாயறி வீரத்ரோயிலி காதடிப்பாயாச்சு வேலி. இதில் வந்து நாங்கள் சென்னதி கால பெருந்திருவிழா நேரம் வந்து 10 திருவிழாவில் இருந்து 15 திருவிழா கடைசி நாள் மட்டும் எங்கள்ட ஊர் மக்கள் சார்பில் எல்லாருமா சேர்ந்து வந்து நாங்கள் சர்வத்தும் மற்றது ரிங்ஸும் கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் தனியாக செய்யாமல் எங்கள்ட பொடிகள் ஊர் பொடிகளும் எங்கள்ட ஊர் மக்களும் தான் ஃபுல் சப்போர்ட் செய்யணும் எங்களுக்கு. அதோட வெளிநாட்டு உதவி வேலை. அதனால் நாங்கள் வந்து இதால் போகிற வார எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 3000-4000 பேருக்கிட்ட ரிங்ஸ் கொடு அடிக்கார்களுக்கு ரிங்ஸ் கொடுக்குறேன், ரிங்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது அப்போ வந்து இது வந்து இப்போ 10 திருவிழாவிலேருந்து நாங்கள் கொடுக்குறனாடி 10 திருவிழாவுக்கு வந்து பெருசாக இந்த ரோட்டில் ஒரு தரம் தண்ணி பந்தல் வந்து போடுறது இல்லை. நாங்கள் தான் முதல் போடுறது வந்து ஒரு 1-2 தான் இருக்கும். அது தேர்ந்தது தான் எல்லாரும் வந்து பந்தல் போடுவீங்க. அதனால் நாங்கள் முன்னும் கொடுக்குறனாடி இதனால் போய் வர அடியார்களுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்குது. அப்போ நாங்கள் இதை காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இனியும் இதை விடாமல் செய்கிறோம். எல்லோரும் உதவியும் செய்வினா நாங்களும் மேலும் மேலும் உதவியும் செய்வினா நாங்களும் இதை விடாமல் எங்கள்ட ஊர் பொடிக்காரும் மக்களோட சேர்ந்து செய்வோம். வெளிநாட்டு உதவியும் பெறுது. அதனால் காலங்காலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் வந்து பிறந்து வளர்ந்தது இந்த ஊர் தான். ஆனால் 16 வயசுல இந்த ஊரை விட்டு வெளிக்கிட்டேன் நான். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைமா இந்த முறை தான் திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன். அது எனக்கு ஒரு பழைய ஒரு ஞாபகத்தை கொண்டு வந்து சேர்த்துது. அதே நேரம் எனக்கு மாத்திரமில்லை இந்த பிள்ளைகளுக்கும் அது ஒரு கல்ச்சரை நான் காட்டியமைக்கிற மாதிரி ஒரு ஒரு நன்மையான ஒரு பழக்க வழக்கத்திலேயோ எங்களோட கலாச்சாரத்தையோ எல்லாம் காட்டக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய மிக சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குது. என் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு கல்ச்சரை நான் காட்டுறேன்ன்ற ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. கனடாவில் இருந்து வந்திருக்கிறேன். திருவிழான்றது எல்லாமே ஒன்று தான். அந்த எங்களோட கல்ச்சர் வந்து கூட இதை ஆதரிச்சு வர்றதால மிகவும் பெரிய சந்தோஷமா இருக்குது. அதே நேரம் அங்கேயும் எங்களோட பொதுமக்கள் இதே மாதிரி தான் செய்கிறோம். மிஞ்ச கூட ஆக்கள்ன்ற நாடி காவடிகள் அது எழுதுகள் எல்லாம் கூடத்தானே. கனடாவிலும் இருக்குது, ஒவ்வொரு குறிச்சிகளை பொறுத்து இருக்கும். மற்றபடி எல்லாம் திருவிழா ஒன்று தான். எங்களோட நாட்டில் கொஞ்சம் இது கூடின விதமா இருக்குது. பிள்ளைகளுக்கு எல்லாம் புதுசாக இருக்கு, பெரிய சந்தோஷம். எங்கே இருந்தாலும் எங்கட நிலம் சொந்தம் வேண்டாம், சந்தோஷம் தான் யாருக்கு. இது வந்து பத்தமேனி சந்தியில வந்து அன்னதானமும் தாக சந்தியும் நடக்குது. Yeah.
ஜாமரகா பிரேமியது அச்சுவேலி இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறார். வெளிநாட்டு உதவிகளும் எங்களுக்கு இருக்கு நிறைய பேர். இப்போ நாங்கள் ஒரு 15 ரூபா வரைக்கும் பேர் கார்பேட் வாத்துனாங்க, நெல்லிக்கிரஸ் வாத்துனாங்க, தயிர் வாத்துனாங்க, ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ் வாத்துனாங்க, ஒரேஞ்ச் ஜூஸ் வாத்துனாங்க, தண்ணி கொடுத்துனாங்க, சார்பேட். இப்போ சக்கரை தண்ணி நாளே மயிலும் இருக்கு, மறந்துடாம வாங்குவோம். நாளைக்கு உள்ள ஐட்டமும் இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்கு. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.